இன்னைக்கு நாம எக்ஸ்பிரைட் ரைஸ் பண்ண போறோம். நம்ம முட்டை அடிச்சு வச்சாச்சு, முட்டையை ஊற்றிக்கலாம். எண்ணெயை காஞ்சிருச்சு, எண்ணெயை காட்டுங்க. ஓகே, முட்டையை ஊற்றிக்கலாம். எண்ணெய் முட்டை நல்லா பொரிஞ்சு நல்லா வந்தால் நல்லா முட்டை நல்லா பெருசு பெருசாக வரும். பார்த்தீங்களா நல்லா எப்படி அழகாக பொரிஞ்சு வருது. இப்போ முட்டையை வதக்கிக்கலாம். முட்டையை வதக்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரைஸ் போட்ட உடனே எக்கில் வந்து உடனே எல்லாம் கலக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பொரிய விட்டு கொஞ்சம் வந்து வதக்கணும். அப்புறம் நல்லா முட்டை நல்லா அடர்த்தியாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். ஸோ முட்டை நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சோண்டு போதும், ரொம்ப போடக்கூடாது. போதும் ஆனியன் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு, நல்லா ஆனியும் வதங்கட்டும். ஓகே, இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கோஸு, கொடமிளகாய், கேரட், பீன்ஸை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான் வேகக்கூடாது, ஃப்ரை தான் ஆகணும். பொரிக்கணும், வேகக்கூடாது. அதுதான் ஃப்ரைட் ரைஸோட கான்செப்ட். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. உப்பு தேவையான அளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு.
இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரைஸ் வந்து பாசுமதி அரிசி, வேக வச்சு வடித்த அரிசி. ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிடுங்க. பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பசார ஆற வச்சுக்கணும். சூடாக பண்ணோம்னா அரிசி உடஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம ஸ்ட்ரீட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி குலுக்கி குலுக்கி பண்ண முடியாது, ஏன்னா வீடு இது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பார்த்து பொறுமையாக கிண்டணும், இல்லை சோறு உடஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த பருக்கே அந்த கிடைக்காது. நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. நம்ம எக்கு பீட் பண்ணக்குள்ளேயே எக்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. ஸோ இதுக்குமே உப்பு தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓ, சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓ, பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும் போதும், பெப்பர் போதும். இப்போ வதக்கிக்கலாம். சோயா சாஸ் பெப்பர் போட்டாச்சு, வதக்கிக்கலாம். கடைசியாக கார்னிஷிங்க்கு உங்கள்கிட்ட வெங்காயத்தாலும் தான் போட்டுக்கோங்க. வெங்காயத்தால், அதாவது ஸ்ப்ரிங் கார்டின்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கோங்க. நான் வாங்கலை, பட்டு நீங்கள் போகிறனா போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்துடும். வா, எப்படி பாருங்க, நல்லா பருக்கையாக சூப்பராக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா, அட்டகாசமாக இருக்குது. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே சூப்பராக இருக்குது, அதோட சூப்பராக இருக்குது. வா, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், ஈஸியான ரெசிபி தான், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.